இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 2.5 கப்பு ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பை நல்லா ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி 2.5 கப்பில் தான் செய்ய போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா எண்ணெய் ஊற்றுங்க. நான் என்ன பண்ணலாம், ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஹாஃபுக்கு நல்லெண்ணெயும் ஹாஃபுக்கு நெய்யும் வச்சுக்கோங்க. வச்சா 150 ml வரும். ஏன்னா 2 கப்புக்கு அவ்வளோ எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் நல்லா சூடானதும் 7 கிராம்பு 5 ஏலக்காய் 3 பட்டை எடுத்து போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் வந்து பிரியாணி இலை இருக்கும்ல அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆனது அந்த இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 3 வெங்காயம், 2 கப்பு அரிசிக்கு 3 வெங்காயம் போடுங்க. 3 வெங்காயம் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ 3 வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் வெட்டிட்டு போட்டு நல்லா கிண்டுங்க. இது வந்து என்ன கலரில் வரணும்னா ரெட் கலரில் வரணும். ரெட் கலரில் வந்தாதான் இந்த வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்தாதான் நம்மளோட பிரியாணியோட கலர் வந்து நல்லா இருக்கும். ஏன் நான் வந்து அப்படி சொல்கிறேன்னா, இந்த வெங்காயம் வதக்குறதுல தான் நம்மளோட பிரியாணியோட கலரே வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நான் வந்து இதில் ஃபுட் கலரோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதை நீங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா வதக்கிருங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி, இதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, மிளகாப்பொடி, நெய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக 1 ஸ்பூன் லெமன், 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொத்தமல்லி, புதினா, உப்பு எல்லாத்தையும் போட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 hour நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 8 பொருள் சொன்னேன்ல, இதெல்லாம் சிக்கனில் போடுங்க. அப்போ தான் அதை சிக்கனை கடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் பிரியாணியில். இல்லாட்டி சும்மா ஏதோ ஒரு அவ்வளோ ஒரு நல்லா இருக்காது. ஒரு டைம் இப்படி போட்டு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த சொன்னேன்ல, நான் இந்தியா கேட் ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். சீரக சம்பாவில் வாங்கியிருக்கேன். சீரக சம்பாவில் பண்ணும்போது பிரியாணிக்குன்னு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸும் பண்ணாலும் இது தான். ஆனால் நம்ம தண்ணி மட்டும் எப்படி வைக்கணுங்கிறத நான் தண்ணி வைக்கும்போது சொல்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். அதுக்கும் நான் எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். அதையுமே எடுத்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க நார்மல் ரைஸில் பண்ணாலும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்புறம் நான் இன்னொன்று ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் நீங்கள் வந்து நார்மல் தண்ணியும் போடலாம், இல்லை தேங்காய் பாலும் போடலாம். தேங்காய் பால் போட்டால் அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஒரு டைம் தேங்காய் பால் போட்டும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு தேங்காயை எடுத்து, ஒரு பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1 கப் ரைஸுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். அப்போ நான் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதே தான் சீரக சம்பாக்கும். ஆனால் வீட்டில் நார்மலாக சமையல் ரைஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் 2 கப்பு தண்ணி எடுக்கணும். அப்போ வந்து நான் வந்து 4 கப்பு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுத்துட்டு 4 கப்பு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இன்னும் வெங்காயம் வந்து நல்லா இன்னும் கோல்டன் ப்ரௌனில் வரணும். அதுக்கு தான் நான் வதக்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருச்சு, இன்னும் கோல்டன் ப்ரௌனில் வரணும். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. சிக்கன் நல்லா ஊற வச்சிடணும், தேங்காய் பால் எடுத்து வச்சிடணும். தேங்காய் பால் வேணாங்கிறவங்க விட்டுருங்க, தேங்காய் பால் வேணாம். ரைஸை வந்து 20 minutes ஊற வைக்கணும். இதை மட்டும் வச்சுட்டா நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே கூட இதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறக்குள்ள போய் இது அது பேர் இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகாயை வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் வதங்குற வரைக்கும் என்ன பண்ணலாம், போய் தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் சிக்கனை வந்து ஒரு வாங்கிட்டு ஒரு 1/2 hour இல்லை முந்தின நாளே வாங்கினாலும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த நாளைக்கு எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இந்த சிக்கன் பிரியாணி பண்ணும்போது இது மட்டும்தான், இது பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி சிக்கன் பிரியாணி. இது ஒரு 20 minutesல பண்ணி முடிக்கக்கூடிய வேலை தான். ஆனால் தேங்காய் பால் ஒரு டைம் ஊற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் வருது. நான் சொன்னேன்ல, இந்த பிரியாணி வந்து நல்ல கலர் வேணும்னா
நான் வேறு ஃபுட் கலர் ஆட் பண்ணாதனால இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நல்லா வதங்கியிருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா இது பண்ணோன்னா நல்லா வதங்கிரும். இப்போ தான் இந்த கலரில் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ணிடுங்க. இந்த டைமில் போய் தேங்காய் பால் வேணும்னா நல்லா ஒரு தேங்காயை நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வெட்டிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நான் எப்போதுமே தேங்காய் பூ எடுக்க சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுவேன்னா தேங்காயை நல்லா எடுத்துட்டு மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் லேயரையும் எடுத்துடுவேன். எடுத்துட்டு அது மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோன்னா தேங்காய் பூ கிடச்சிடும். இதை தான் நான் தேங்காய் பூ கிடைக்கிறேன் எல்லா விஷயத்துக்குமே இப்படி தான் தேங்காய் பூ போடுவேன். ஏன்னா எனக்கு அது போட்டு இது பண்ணால் கையிலெல்லாம் நல்லா இது ஆகிக்கும். அதனால் இப்படி நல்ல தேங்காய் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சமாக சுடு தண்ணி லைட்டாக வார்ம் வாட்டர் இருக்குல்ல வார்மாக எடுத்துட்டு அந்த சுடுதண்ணி எடுத்து இப்போ பாருங்கள் நல்லா இதாக ப்ரௌன் ஆகிருக்கா. அந்த சுடுதண்ணி எடுத்து தேங்காயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ஏதாவது வடிகட்டியோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ எடுத்து அதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு புளிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு தேங்காய் பால் வந்துடும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் முன்னாடியே போடாட்டி சட்டி வந்து நல்லா அடி பிடிச்சிரும். அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்களா, அது வதங்குற டைமில் நீங்கள் தேங்காய் பாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்கினோன்னே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எண்ணெய் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக தான் ஊற்றுனேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நான் சொன்ன ஃபுல் அமௌண்ட்டில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் இருக்குல்ல அதை ஊற வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு மூடி வச்சுட்டு சிக்கனை வந்து 5 நிமிஷம் குக் பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெயிலே. அப்போது 3 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து திரும்ப ஒரு டைம் நல்லா கிண்டி விட்ருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் ரொம்ப அடி பிடிக்கும். அதனால் லைட் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட நம்ம நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் போடலாம். ஆனால் என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லு போகாது. அதுக்காக தான் சிக்கனை வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடே நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெயில் வறக்கும்போதும் அந்த பிரியாணியில் இருக்க ஒரு சிக்கனுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஒரு டைம் இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நல்லா ஃப்ரை இதாகிருச்சு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து நல்லா போயிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நானே தான் ரெடி பண்ணுவேன். பூண்டு 10 பல் எடுத்து கொஞ்சமாக இஞ்சி எடுத்து ரெடி பண்ணோன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கே நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடச்சிரும். நான் சிக்கன் ஊற வைக்கல, வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இதில் வந்து தனியாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆனால் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. என்ன நான் வந்து இப்போ வந்து என்ன நினைக்கிறேன், கொஞ்சமாக எண்ணெய் போடலாம் அப்படின்னு நினச்சேன், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சிக்கனை உள்ளே போட்டுருங்க. ஊற வச்ச சிக்கனை அப்படியே உள்ளே போட்டுருங்க. இது வெளில வந்துடுச்சு, ஃபுல்லாக போட்டுட்டேன். சேஃபாக அப்படியே போட்டுட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி, அந்த எண்ணெயில் சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது அப்படியே வெந்து வரணும். அது அப்படியே 5 நிமிஷம் வச்சாலே நல்ல ஒரு ஸ்மெல் வந்துடும் வீட்டில். இப்போ நல்லா வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்னொரு டைம் 2-3 டைம் கிண்டிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது என்ன பண்ணலான்னா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு வந்து எனக்கு வந்து என் கையில் வந்து ஆக்சுவலாக உப்பே வராது. உப்பு போட்டோன்னா என்ன சொல்கிறேன்னா உப்பு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் திறந்து பார்க்குறேன். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இடையிடையே கிண்டி விட்டுட்டு திறந்து பாருங்கள். திறந்து பார்க்கும்போது நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. இப்போது 3 தக்காளியை எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் முன்னாடியே வெட்டி வச்சு தக்காளியை போட்டாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்னா தக்காளி வந்து டைரெக்டாக தான் அடுப்பு மேலே வச்சு வெட்டுவேன். ஏன்னா அந்த அதோடய ஜூஸ் எல்லாம் கீழே போயிடும், இல்லை வெட்டும்போது பாதி போயிடும்.
இப்படி போடும்போது தக்காளி வந்து நல்லா டக்குன்னு வேகவும் செய்யும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணலாம், என்ன ஆகும்னா எல்லா ஜூஸும் அதுக்குள்ளே போயிடும், அந்த தக்காளியோட ஃபுல்லும் அதில் இருக்கும். இது இப்படி தான் டைரெக்டாக வெட்டி போடுவேன். எந்த குழம்பு பண்ணாலும் தக்காளின்னு வந்துட்டு நான் இப்படி தான் வெட்டி போடுவேன். வேகமாகவும் வெந்து கிடைக்கும். அதோட ஃபுல்லாக எந்த ஒரு குழம்புலையும் தக்காளி நல்லா வெந்துருச்சுனாலே அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தக்காளிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து கொடுக்கும். நான் வந்து இப்படி டைரெக்டாக வெட்டி போடுறேன். நீங்கள் ஆல்ரெடி வெட்டிட்டு இதில் வந்து போட்டாலும் சரிதான். வெட்டி போட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தக்காளி வதங்கி கிடைக்கணும்ல, தக்காளி வதங்கி கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, எப்போதும் தக்காளி வேகும்போது லைட்டாக ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது அதை மூடி வைங்க. அப்போ தான் தக்காளி நல்லாவே வெந்து கிடைக்கும். நல்லா தக்காளி வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு, ஏன்னா உள்ளே ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு. அப்படி இது பண்ணாலே நல்லா உடையணும், தக்காளி உடையணும். ஆனால் சிக்கன் வந்து இப்போ உடையக்கூடாது. இப்போ வந்து மசாலாலாம் போடலாம். நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் போட்டுட்டு, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி போடுங்க. ஆல்ரெடி சிக்கனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கீங்களா, இதில் நல்லா ஒரு 1.5 ஸ்பூனு இது போடுங்க. போட்டுட்டு மிளகாய் பொடி போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் எடுத்து, 1/2 கப்பு தயிர் எடுத்து, அதில் பிரியாணி மசாலா நீங்களே செஞ்சாலும் சரி இல்லை டீ கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இதிலே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்ல தக்காளியில் அந்த பிரியாணி மசாலா மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இது இப்போ இது நல்லா கிண்டு இதாகணும்ல, இப்போ போய் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா எடுத்து அலசி வச்சுக்கோங்க இந்த டைமில். அப்புறம் அடுப்பும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. நல்லா அது இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதாகிட்டு இப்போ வந்து கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இது மிக்ஸாக அந்த கொத்தமல்லி புதினால நல்லா வதங்கி வரணும்ல, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, போய் கொஞ்சமாக ஒரு லெமன் எடுத்து ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து நல்லா அந்த வாட்டர் மட்டும் எடுத்து இந்த டைமில் வச்சுக்கோங்க. இடையிடையே இதையும் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்க்கும் போது நான் இப்போ தான் ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தான் சேர்ப்பேன். ஏன்னு சொல்லுங்கிறேன்னா, அது ஃபுல்லாக ஆல்ரெடி இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதனால் வந்து நான் எடுத்ததோட 1/4 டம்ளர் கம்மியாகவே சேர்ப்பேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஸ்மெல் வருது. இப்போ அந்த தேங்காய் பாலை ஃபுல்லாக சேர்த்துருங்க. தேங்காய் பால் போடும்போது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டே நல்லா கிண்டிகிட்டே ஊற்றுங்க. கரெக்டாக நான் 2 டம்ளருக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து நல்லா ஊற்றிட்டு பாதியை எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அது ஆல்ரெடி அதுலேயே கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு, அதனால 1/4 டம்ளர் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். இப்போவும் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக இது பாருங்கள், உங்களுக்கு பிரியாணிக்கு தேவையான உப்பும் உரப்பும் கரெக்டாக இருக்காங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு எப்போதுமே உப்பு வந்து நான் கம்மியாக ஆக்கிடுவேன். எல்லாருமே சொல்லுவாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு. எனக்கு உப்பு போடுறது அவ்வளோவா பிடிக்காது. நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதில் 1 கல் ரொம்ப தூக்கலாகவே போடுங்க. ஏன்னா ரைஸ் வேற வைக்க போகிறோம்ல, ரைஸ்க்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சிக்கனில் ஆல்ரெடி உப்பு அதில் நம்ம ஊற வைக்கும்போது வச்ச உப்பே ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் வந்து இதுலேயும் தேவையான அளவு உப்பை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு 1 கல் தூக்கலை போட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நீங்கள் இங்கே 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கீங்கள ரைஸை, அதை போய் நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கொதிக்கிற டைமில். அப்புறம் பக்கத்தில் 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பளை சாறையும் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போய் ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போது இந்த லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுட்டேன். நீங்கள் ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி, நான் அதில் ஆல்ரெடி அதில் இருக்க சீரெல்லாம் எடுத்துட்டு இதில் வந்து புழிஞ்சு வைக்கிறேன். புழிஞ்சு வச்சுட்டு இந்த கொதிக்கிற டைமில் தான் இதை வந்து நல்லா புழிஞ்சு விடணும். அதில் இங்கே பாருங்கள், புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நான் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரைஸை எடுத்து அதில் போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இது அந்த ரைஸை போட்டுட்டு ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் நடுவில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வைங்க. அப் மூடி வச்சோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இது மட்டும் திறந்து பாருங்கள். யாராவது ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா இதை நல்லா போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸும் தண்ணியும் சேர்ந்தே வந்திருக்கும். இப்போது நீங்கள் குக்கரில் வைக்கலை, நார்மலாக தான் செய்கிறீங்கன்னா தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வச்சுருவீங்களா, வச்சுட்டு ஒரு நல்ல சூடான இது எதையாவது சூடாக்கிட்டு இல்லை நல்ல கனமான பாத்திரத்தில் இதை கொட்டிட்டு மேலே துணியை போட்டு நல்லா தம் ஸ்டேஜில் வந்து வைக்கலாம். அதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா தம் ஆகி கிடச்சிரும். நல்ல அடுப்பை நல்ல கம்மியான இதில் வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ குக்கரில் தானே வைக்க போகிறோம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நீங்கள் கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து மூடி விசில் போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு வந்து 2 விசில் விடணும். விட்டுட்டா விட்டுட்டு விசில்லாம் போனோன்னு எடுத்தால் நமக்கு இப்படி சிக்கன் பிரியாணி கிடச்சிரும். 2 விசில் விடுங்க, விட்டுட்டு மூடி விசில் போனோன்னே வெயிட் போனோன்னே எடுத்து பாருங்கள். இதாங்க நம்மளோட ஃபைனல் பிரியாணி.